வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். இன்னைக்கு பலரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அதுக்காக எவ்வளவோ புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறாங்க. ஆனால் 18 வயசுல இருக்க ஒரு இளைஞன் பல அரசாங்க ஊழியர்களை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். SK24 சஞ்சய் யூடியூப் சேனல் ஃபவுண்டர் சஞ்சய் குமார் எப்படி யூடியூப்ல இந்த பேட்டர்னுக்குள்ள வந்து பலருக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கம் வந்துச்சுங்கிறத அழகா சொல்றாரு. நான் 2018ல தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, சாதாரண பட்டன் ஃபோன் தான் வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு 15 வயசு தான், ஃபோனை பத்தி எதுவுமே தெரியாது. பக்கத்துல இருக்க பசங்க மொபைல்ல ஏதாவது கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, எனக்கும் சில சமயம் விளையாட கொடுப்பாங்க. அப்பதான் முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோனையும் டச் ஃபோனையும் யூஸ் பண்றேன். ஆண்ட்ராய்டு ஃபோன் ஃபோன் பேசவும் கேம் விளையாடவும் மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணுங்கிற ஆசையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா வெட்டிங் டே ஞாபகமாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குகிறோம். மொபைல் வாங்கினதுமே மொபைலை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். மொபைலையும் அதே மாதிரி தான், வாங்கினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் முதல்ல யூடியூப்குள்ளேயே நான் போகிறேன். அதுலேயும் என்ன மாதிரி செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்த்தேன். அது என்னன்னு தெரில, அதை கிளிக் பண்ணோன்னே கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சது. சரி, சும்மா வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன், அது அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வியூஸ்னு அதில் காட்ட ஆரம்பிச்சது. எனக்கு யூடியூப் சேனல்னால என்னன்னு தெரியாது, ஆனால் நம்ம போடுற வீடியோ நெட்டில் போது இன்னொருத்தவங்க மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம போட்ட வீடியோவை பார்க்க முடியுதுன்னு ஒரு சந்தோஷத்தில் அடுத்தவங்க போட்ட வீடியோவெலாம் நான் டவுன்லோட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். அது மூலமாக யூடியூப்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. யூடியூப்லேருந்து ஸ்ட்ரைக் வரும், யூடியூப்லேருந்து காப்பிரைட்ஸ் வரும். ஆனால் அந்த வயசில் அது என்னன்னு தெரியாததால் நான் ஒரு ப்ராப்ளமாகவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தோணுச்சு, 15 வயசில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்போது எனக்கு சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸை யூடியூப்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது அந்தளவுக்கு ரீச்சும் ஆகலை, வியூஸும் போகலை. அப்போல்லாம் எனக்கு வியூஸ்னால் என்னன்னே தெரியாததால் நான் ஏதாவது பொழுதுபோக்குக்காக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மார்ச் 2019 அப்புறம் எலக்ட்ரிக்கல் சிலபஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். TNEB சம்பந்தமாக ஒரு சில க்வெஸ்சன்ஸ் பற்றின வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எதிர்பார்க்காத விதமாக நல்ல வியூஸ், நல்ல ரீச் கிடைச்சது. அந்த ரீச்லேருந்து என்னோட சேனல் நல்ல க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் தான் TNEB-யை பற்றி ஒவ்வொரு கண்டென்ட்டாக போட ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா லட்சக்கணக்கில் யூடியூப்லேருந்து வருமானம் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று, யூடியூப்னா என்ன, ஆண்ட்ராய்ட்னா என்னன்னு தெரியாத ஒருத்தனுக்கு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு 15 வயசு தான் ஆகுது. என்னை எஜுகேஷன் யூடியூபராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அப்படியே போக போக நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன். 1 வருஷத்தில் என்னோட யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆச்சு. யூடியூப்னா என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்தது. யூடியூப்லேருந்து $1-$2 தான் மாதத்துக்கே எனக்கு கிரெடிட் ஆச்சு. படிப்படியாக முன்னேறி யூடியூப்லேருந்து 7500 ரூபாய் முதல் பேமெண்ட்டு நான் எடுக்கிறேன். இனிமேல் நம்ம லைஃப் செட்டில்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது 2020 லாக்டவுன் போட்டாங்க. அதில் யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருந்த ஆட்ஸை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ரெவன்யூ வரதும் ஸ்டாப் ஆகிடுச்சு. கொரோனால எனக்கு எந்த ஒரு இன்கமும் வரல. சார், வரும்போது வரட்டும்னு விட்டுட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, 2019 நான் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய குரல் சத்தமாக இருக்காது. நான் மொபைல் மைக்கில் தான் பேசி வீடியோ போடுவேன். என்னோட குரல் அடுத்தவங்க கேட்கும்போது லேடிஸ் வாய்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நிறையா பேர் என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்டால் கூட மேடம்னு தான் சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு விட்டுருவேன். ஆனால் எனக்கு தொடர்ந்து வர ஃபோன் கால்ஸ் எல்லாருமே என்னை மேடம்னு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. நான் ஒரு டைம் சொல்லி பார்ப்பேன், நான் பையன் பொண்ணு இல்லைன்னு. ஆனால் பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவங்க மேடம்னு தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். 2020 6வது மாதத்துக்கு அப்புறம் தான் என்னோட குரல் கொஞ்சம் கொஞ்சமாக போல்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வாய்ஸை மென்ஷன் பண்ணிலாம் கமெண்ட் வந்துச்சு, உங்கள் குரல் நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குன்னு. எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. 2020 நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் யூடியூப்பில் என்னோடய கண்டென்ட்டுக்கு ஹை க்ரோத் கிடைக்கிது. நானும் நல்லா வளர ஆரம்பித்தேன். அப்போயிலேருந்து எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு யூடியூப்பில் வியூஸ் எப்படி கொண்டு வரது, சப்ஸ்கிரைப் எப்படி கொண்டு வரதுன்னு. இப்போ வரைக்கும் என்னோடய சேனலை 28,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 18 வயசில் ஒரு எஜுகேஷனல் யூடியூபராக என்னை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கிறது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அது ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் போடுற வீடியோ பார்த்து பல கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகக்கூடியவங்க, போக நினைக்கிறவங்கலாம் என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோ பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நானும் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது, உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறாங்க. நெகட்டிவிட்டி வந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற ஒரு யோசனையில் நான் போய்கிட்டு இருக்கேன். என் கூட இருக்கவங்களுமே என்னை பார்த்து ரொம்ப போராமப்படுறாங்க. 2018 2021 வரை நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டதால தான் என்னால் இன்றைக்கி சாதிக்க முடிஞ்சிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் யூடியூப் ஆரம்பித்து சரியாக வியூஸ் போகலன்னு பாதியிலே போயிடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். என்னோடய யூடியூப் சேனல் மூலயமா நான் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை உருவாக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு 18 இப்படியும் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு தன்னோட நிகழ்வு அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க SK24 சஞ்சய் யூடியூப் சேனல் ஃபவுண்டர் சஞ்சய் குமார். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.